சத்குரு சுவாமினகா ஜெய். 49வது ஸ்லோகம். தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணா ஃபலஹேதவஹ. இந்த ஸ்லோகத்துலேயும் தனஞ்சயன், ரெண்டு ஸ்லோகத்துலேயும் தனஞ்சயன் தனஞ்சயன்னு அர்ஜுனனை பார்த்து கூப்பிடுறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்னா, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? நீ எப்பேர் உனக்கு கிடச்சிருக்கு? அப்பேர் பெற்ற நீ போய் இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் தனஞ்சயன் அப்படிங்கிற பேரில் சொல்லி கூப்பிடுறேன். ஹி அவரம் கர்ம தனஞ்சயன். இப்போ யோகம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, 40வது ஸ்லோகத்துலேருந்து இந்த யோகத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். இது என்ன யோகம் அப்படின்னு கேட்டால் புத்தி யோகம்னு பேர். கர்மயோகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கர்மத்தை பற்று இல்லாமல் செஞ்சாக்க அதுக்கு பேர் புத்தி யோகம் அப்படி வச்சுக்கலாம். இந்த புத்தி யோகம்ங்கிறது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாத்துக்குமே பேசிக். அது ஞானியாக இருக்கலாம், அஜ்ஞானியாக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம், கிரகஸ்தனாக இருக்கலாம், பிரம்மச்சாரியாக இருக்கலாம், அதெல்லாம் பற்றி அவளோட கெப்பாசிட்டி அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. அவளோட மென்டாலிட்டியை பற்றி தான் இங்கே பேச்சு. இன்டெலெக்டை பொறுத்து தான் இந்த யோகமே இருக்குது. ஏன்னா புத்தி யோகம் அப்படின்னு சொன்னாக்கா புத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறோம்? நம்மள்கிட்ட புத்தி, சித்தம், அகங்காரம், மனசு அப்படின்னு நாலு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, டூல்ஸ்னு வச்சுக்கலாம். அது வந்து சூட்சமானது. அதுக்கு தான் லிங்க சரீரம்னு பேர் வந்திருக்கு. சூட்சம சரீரம், இன்விசிபிள் பாடி அது. அந்த ஆனால் ஒரே வஸ்து தான் நாளாக செயல்படுறது. அது ஓயாமல் தாட்ஸ்லேயே இருக்கும்போது மனசுன்னு பேர், ஒன்றை தீர்மானம் பண்ணும்போது புத்தின்னு பேர், அதுவா இதுவா அப்படின்னு கன்சன்ட்ரேஷன் பண்ணும்போது சித்தம்னு பேர். எல்லாத்துக்கும் காரணமாக நான் அப்படின்னு முன்னாடி வந்துருக்கிறது அதுக்கு ஈகோ, அதுக்கு அகங்காரம்னு பேர். இதனாலும் ஒரே வஸ்து தான், அதோட செயலில் அது மாறுபடுறது. ஒருத்தரே அப்பாவாகவும் அம்மாவுக்கு பிள்ளையாகவும் அவளுக்கு மாமாவாகவும் இவருக்கு வேறு ஏதோ ரிலேஷனாகவும் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கிற மாதிரி தான் இது. அந்தந்த ஆக்ஷன் போது அதோட பேர் மாறுறது. அதனால் புத்தி என்ன பண்ணுறதுனா எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறது. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சித்தம் சந்தேகப்பட்டது புத்தி தான் தீர்மானிக்கிறது. அதனால தான் இதுக்கு புத்தி யோகம்னு பேர். அதனால் பகவானே இந்த ஸ்லோகத்தை அதுக்கு தான் சொல்கிறார். புத்தி யோகா தனஞ்சய. புத்தி யோகாத்து ஹெவரம் கர்ம தூரேன. இந்த புத்தி யோகத்தை காட்டிலும் காமிய கர்மம், அதாவது பலனை விரும்பி செய்யக்கூடியதான கர்மம் ரொம்ப தாழ்ந்தது. தூரேன ரொம்ப 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 தாழ்ந்தது. அப்போ என்ன பண்ணணும்? அதனால் அந்த விருப்பத்தோடு பற்றுதலோடு செய்கிற கர்மங்களை அவாய்ட் பண்ணிட்டு, பற்றுதலை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கர்மங்களை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? யாரை சரணாகதி பண்ணணும்? நீ என்ன சரணாகதி பண்ணுறது இருக்கட்டும், உன்னோட புத்தியே நீ சரணாகதி பண்ணு. புத்தௌ சரணம் அன்விச்ச. நீ உன்னோட புத்தியே நீ சரணாகதி பண்ணிக்கோ. உன்னோட புத்தியே நீ சரண்டர் ஆகிடு. நீ வேற எங்கேயும் சரண்டர் ஆகணும். இது என்ன பேசிக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளை நாம் புரிஞ்சுக்கணும், நம்மளை நாமளே உணர்ந்துக்கணும். எல்லா சக்தியும் நம்மள்கிட்ட தான் இருக்குது. நம்ம யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம யார், நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது சொல்கிறதுக்கு என்னென்னா, புத்திக்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணணும். புத்திக்கிட்ட சரணாகதி பண்ணணுன்னா அது கரெக்டாக தீர்மானம் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணுமேனா அது பகவான் தான் இப்போ காமிச்சு கொடுக்குறார். ஏன்னா உன் சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு நாளைக்கு காட்டில் ஒரு சிங்கம் ஆடு மந்தையை துரத்தின்னு போச்சு. ஆடு மந்தையெல்லாம் வந்தது, ஆட்டு மந்தையை துரத்தின்றே போச்சு. அப்படி ஆட்டு மந்தையெல்லாம் துரத்தின்னு போகும்போது அந்த சிங்கம் கர்ப்பிணியாக இருந்ததுனால அது வயிற்றுலேருந்து ஒரு குட்டி கீழே விழுந்துடுது. அது அப்படியே கர்ப்பம் வெளியில் வந்ததுனால அது மயக்கமாக இருந்தது. இந்த ஆடு மந்தையெல்லாம் போயிடுது. ஆனால் இந்த
குட்டி என்ன பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிடுது. என்ன காரணத்தினாலேயோ இந்த ஆட்டு மந்தையெல்லாம் பார்த்த உடனே ஆட்டு மந்தையோடு சேர்ந்து அந்த சிங்கமானது போயிடுது, சிங்கக்குட்டியானது போயிடுது. அந்த ஆளுடைய ஆடுகளுடைய சுத்தம், ஆடுகளுடைய புல்லெல்லாம் சாப்பிடும், எல்லாத்தையும் பண்ணும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இன்னொரு சிங்கம் இந்த ஆட்டு மந்தையில் ஒரு சிங்கக்குட்டி இருக்கிறத பார்த்துட்டு அதை எப்படியாவது நம்ம இனத்தோடு சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிது. இந்த ஆடெல்லாம் போய் வேகமாக விரட்டிட்டு அந்த குட்டியை தாங்கிட்டு மெதுவாக வாயால் கவி ஐஷன் வந்து, நீயே ஆட்டு மந்தையோடு இருக்க நீ பாரு அப்படின்னு ஒரு ஜலாசயம், பக்கத்தில் ஒரு தீர்த்தம் இருந்தது, அந்த குளத்துலேயே தான் மூஞ்சியும் காமிச்சு அந்த சிங்கத்தோட மூஞ்சியும் காமிச்ச உடனே இது நம்மளை மாதிரி இருக்கேன்னு அந்த குட்டி சிங்கத்துக்கு தோணிது. அப்புறம் அதை மெழுவாக அந்த குளத்தங்கரையிலேருந்து ஐஷனை வந்து எங்கேயோ அங்கே கடந்த ஒரு மாம்சத்துண்டை கொண்டு இதை சாப்பிடுது. அதுக்கப்புறம் அது புல்லு சாப்பிட்றதை நிறுத்திட்டு இந்த மாம்சத்தை சாப்பிட்டு அப்புறம் ஒரு பெரிய கர்ஜனை பண்ணிட்டு அப்போ தான் அதோடய தன்னோட சொரூபம் அதுக்கு தெரிஞ்சது. அதனால் இந்த புத்தி யோகத்தை சரணம் அடைஞ்சால் என்னென்னா நம்மளோட ஸ்வரூபம் என்ன, நம்மளோட சக்தி என்ன அப்படின்னு நாமளே உணர்ந்துப்போம். அதனால் நீ பலனை விரும்பி செய்கிற காமிய கர்மங்களை விட்டுட்டு பலனை கருதாத இந்த புத்தி யோகத்தை சரணாகதி பண்ணு. ஏன்னா பலனை விரும்புகிறவர்கள் யாருன்னு சொன்னாங்க, கிருபணாகாத் கார்பண்யம் அப்படின்னு, அதாவது கிருபணாகான்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவர்கள், எல்லாராலையும் இறக்கப்படத்தக்கவர்கள், எல்லாரையும் பரிதாபப்படத்தக்கவர்கள் யாரோ அவர்களுக்கு கிருபணான் பேர். பலனை விரும்புபவர்கள் கிருபணர்கள். அதனால் நீ பலனை விரும்ப வேண்டாம், புத்தியை சரணாகதி பண்ணிவிடு. புத்தியை சரணாகதி பண்ணிட்டுன்னா உன்னோட சொரூபம் உனக்கு தெரியும். ஏன்னா சில விஷயங்களில் நம்ம மனசை நம்பியிருந்தோம்னா மனசு எமோஷன் ஆகுறது. இப்போ பக்தி விஷயம்னா ஒரு எமோஷனலாக இருக்குது, பக்தி விஷயத்தில் புத்தி கூடாது. ஏன்னா புத்தி ஆராய்ச்சி பண்ணும், எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறதே தான் புத்திக்கு வேலை, புத்தியோட வேலையே அதான். அப்போ பக்தி விஷயத்தில் மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பிராதானியம் கொடுக்கணும். இந்த யோக விஷயத்தில் புத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா புத்தி தான் எதையும் நிச்சயிக்கிறது, தீர்மானம் பண்ணுறது. மனசு எப்பவும் ஒரு கன்ஃபியூஷனில் கொண்டு விடும், புத்தி தான் கன்க்ளூஷனுக்கு வரும். அதனால தான் பகவான் இங்கே புத்திக்கும் மனசுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை சொல்கிறேன். மனசால் இந்திரியங்களை அடக்க முடியும், மனசை புத்தியால் அடக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் புத்தியில் திட நிச்சயம் வேணும். அதனால் திட நிச்சயம் வேணும்னா புத்தியை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுபோல் இந்த புத்தி யோகத்தினால் என்ன பலன் கிடைக்கும், புத்தி யோகம் பண்ணுறவன் எப்படி இருப்பான், அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இந்த புத்தி யோகத்துக்கு வேறு என்னெல்லாம் பெருமை இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இப்போ 50வது ஸ்லோகத்தை சொல்கிறார். புத்தியுக்தோ ஜகாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். புத்தியுக்தஹ உபே சுக்ருத துஷ்கிருதே ஜகாதி. புத்தியுக்தகனாக்க புத்தியை சரணாகதி பண்ணினவன், புத்தி யோகத்தை உடையவன் என்ன பண்ணுறான்னா, உபே சுக்ருத துஷ்கிருதே. சுக்ருதம்னாக்க புண்ணியம், துஷ்கிருதேனா பாபம். சுக்ருதம் பாபம் புண்ணியம் ரெண்டுத்தையும் ஜகாதி, இக ஜகாதி, இங்கேயே பாபம் புண்ணியம் ரெண்டுத்தையும் அவன் கடந்து விடுறான், இல்லை ஒழிச்சு விட்றான். ஜகாத்திக்குன்னா அவன் அதை அழிச்சு விட்றான்னே அர்த்தம், ஜகாத்தின்னா அது அர்த்தம். ஏன்னா புத்தியை அவன் சரணாகதி பண்ணதுனால பாப புண்ணியம் கூட அவனை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா பாபம் புண்ணியம் ரெண்டுமே பந்தப்படுத்துறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பாபம் வந்து இரும்பு விலங்கு, புண்ணியம் வந்து தங்கம், தங்கத்தினால் ஆன விலங்கு, ரெண்டுமே பந்தந்தான். புண்ணியமும் ஒரு பந்தந்தான். ஏன்னா புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பர்த் இருக்குது, பிறவிகள் வந்துகிட்டே இருக்கும். புண்ணியத்தை அனுபவிக்கணும், புண்ணியத்தை அனுபவிக்கணும்னு புண்ணியம் அப்படின்னா அதுக்கு பர்த் இருக்குது. அதனால் அதுவும் பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது தான் புண்ணியம்.
புண்ணியம் பண்ணால் புண்ணிய லோகம் கிடைக்கும், புண்ணியம் தீர்ந்த அப்புறம் இங்கே வந்து தான் வந்து பிறக்கணும். சீனே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தி அப்படின்னு கீதையிலேயே இருக்கு. புண்ணியெல்லாம் தீர்ந்து போனால் மறுபடியும் இங்கே வந்து பறக்க வேண்டியது தான். புண்ணியத்தினால மோட்சம் கிடைக்கும்னு என் சாஸ்திரத்தில் எங்கேயுமே சொல்லலை. புண்ணியத்தெல்லாமும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாக்க அது ஞானத்துக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். புக்தியை சரணாகதி பண்ணவனுக்கு பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அவர் ரெண்டுத்தையும் ஒழிச்சு விடுறான். அப்போ என்ன பண்ணணும் நீ? தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ, இந்த புத்தி யோகத்தை நீ என்ன பண்ணணும், கை கொள்ளணும், அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த புத்தி யோகத்தை நீ ப்ராக்டிஸ் பண்ணினு சொன்னால் அதுக்கு தான் ரொம்ப சிறந்த நிலை, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஏன்னா புத்தி யோகத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாக்க அதை விட உயர்ந்த நிலை வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் உலகத்தில் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாம் அவனை வந்து சேரும். எப்போ பாவம் புண்ணியம் ரெண்டுமே தீர்ந்து போய்டுறதோ அவனுக்கு ரெண்டுமே நில் பேலன்ஸ் ஆகிடும். நில் பேலன்ஸ் ஆகிறதுனால அவனால் எதையும் சாதிக்க முடியும். அது எதுவும் இது என்னோடது, இது மற்றவர்களோடது, இது எனக்காக பண்ணுறேன், இது அவருக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த புத்தி இல்லாமல் அந்த பேதமும் இருக்காது, அந்த புத்தியும் ஒழிஞ்சு போயிடும். இப்போ புத்தியிலேயே ரொம்ப உயர்ந்த நிலை கிடைக்கிறது. ஏன்னா இந்த யோகம் தான் என்னென்னா கர்மசு கௌசலம், யோக கர்மசு கௌசலம். இந்த யோகம் எங்கே இருந்தோம்னா கர்மாவிலேருந்தான் வருது, கர்மாவிலேருந்தான் வருது. ஆனால் கர்மா செய்கிறதுல ஒரு சாதுரியம் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும், கௌசலம்னு பேர். அது குஷலம், குஷலம் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, நல்லது அப்படின்ட்டுலாம், இல்லை உயர்ந்தது சிறந்த நிலையில் மேன்மையான நிலையில் இருக்கமா அப்படின்னா அதுக்கு கௌசலம்னு பேர். யோக கர்மசு கௌசலம், இந்த யோகம்தான் கர்மாக்குள்ளேயே சிறந்தது. அப்படி பலாப்பழத்தை நறுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கையில் எண்ணெய் தடவிண்டு பலாப்பழத்தை நறுக்கினாக்க எண்ணெயெல்லாம் கையில் ஒட்டாது. அதே மாதிரி கர்மாவை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புத்தி யோகத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னு சொன்னாக்க நம்ம கர்ம பந்தத்தில் மாட்டிக்க மாட்டோம், கர்மா நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதுக்கு தான் அவன் சொல்கிறது உண்டு, நம்ம உலகத்தில் இருக்கலாம், உலகம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜலத்து மேலே போட்டு போகிறது, ஜலத்தில் போட்டு இருக்கிற வரைக்கும் தப்பு இல்லை, ஆனால் போட்டுக்குள்ளே ஜலம் போனால் தான் விபத்து. ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் அதுக்கு தான் சொல்லுவார் அழகாக, ஜலத்துக்குள்ளே முதல்ல இருக்குது, முதல்ல கடிச்சிடணும். முதல்ல நம்மளை வந்து கிட்டக்க வராமல் இருக்கிறதுக்குனா உடம்பெல்லாம் மஞ்சளை தடவிட்டு ஜலத்துக்குள்ளே இறங்கினாக்க முதல்ல வந்து பிடிக்காத. அது மாதிரி கர்மா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டக்ஷன் வச்சுருந்தோம்னா, இல்லைன்னா இது மாதிரி ஒரு கவசம், புத்தி யோகம் அப்படிங்கிற கவசம் போட்டிருந்தோம்னா நம்மளால் கர்மாவை சமாளிக்க முடியும். கர்மாவை சமாளித்தாக்க என்ன ஆகுதுன்னா கர்ம பந்தத்தில் நம்ம மாட்டிக்க மாட்டோம், அந்த கர்ம பலனுக்கு நம்ம காரணமாக இருக்க மாட்டோம். கர்மாவை எப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம்னா அந்த எண்ணம்லாம் வரவே வராது. ஆனால் நம்ம செய்கிற டியூட்டிலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ காமிய கர்மாவில் அப்படி இருக்க முடியாது, காமிய கர்மா பண்ணால் அதில் சில நேரம் நிறைய தவறுகள் வரலாம். நம்ம ஜென்ரலாகவே சாதாரணமாக இப்போ கர்மானுஷ்டானம் பண்ணால் பிராய சித்தானி அசேஷானி தபக கர்ம ஆத்மகாணிவை மந்திரலோபம் கிரியாலோபம் பக்திகீனம் எல்லாம் வருது, தந்திரலோபம் ஆஜ்யலோபம் எல்லாம் வருது, எல்லா கர்மாவிலையும் எல்லாம் வருது. அப்போ அதெல்லாம் வராமல் இருக்குன்னு சொன்னாக்க இந்த மாதிரி புத்தி யோகத்தை நம்ம பிரயோகப்படுத்திட்டோன்னு சொன்னால் அந்த கர்மா தப்பாக ரைட்டாக நம்ம பண்ணது சரிதானா, அது பலனை கொடுக்குமா கொடுக்காதா, அது நல்லதா கெட்டதா அப்படிலாம் எந்த ஆராய்ச்சியும் இருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கர்மா பர்ஃபெக்ஷனாக நடக்குது, அவ்வளோதான் இருக்கும். அது பலனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்துட்டோன்னு சொன்னால் அதுவே பெரிய சக்ஸஸ். அந்த கர்மா செஞ்சதுனால என்ன பலன் வரும் அப்படிங்கிறத விட கர்மாவை நம்ம புத்தி யோகத்தோடு பண்ணிட்டோம், அதுவே திருப்தி. ஏன்னா புத்தி யோகத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸ், அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பகவான் கொடுக்குறதானே சொல்கிறார். அதனால யோக கர்மசு கௌசலம், இந்த புத்தி யோகமே கர்மாக்களுக்குள்ளே ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்குது. அதனால் நீ அதை ஃபாலோ பண்ணினா உனக்கு ரொம்ப நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத சொல்கிறார். மேற்கொண்டு இந்த புத்தி யோகத்தில் இருக்கிறவர்கள்லாம்
என்ன பலன்லாம் அடைஞ்சிருக்கார்கள். இந்த புத்தி யோகத்தினால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலன்லாம் அவன் தொடர்ந்து சொல்ல போகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். சத்குரு சுவாமினா ஜெய்.